ஆ ஹண்ட்ரவர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வெஹ்கிக்கு ஜிபிஎஸ் இன்ஸ்டேஷன் பண்ண வந்திருக்கோம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பொலோரோ பிக்கப் இதுக்கு வெளியில் ஓறனால இன்ஜின் கட் ஆஃபோட ஜிபிஎஸ் டிராக்கிங் இன்சிலேஷன் கேட்டிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஜாஸ்கோங்கிற டெலி கம்பெனி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன் உங்களுக்கு ஜிபிஎஸ் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதாவது ஜிபிஎஸ்னால் என்ன அது எப்படி ஒர்க் ஆகும் அதை எப்படி நான் கான்ஃபியூட் பண்ணி மொபைலில் பார்க்க முடியும் பட் எனக்கு ஜிபிஎஸ்க்கு மட்டும் தான் அமௌண்ட் கொடுக்கணுமா அடிஷனல் சார்ஜஸ் ஏதாவது கொடுக்கணுமா இந்த மாதிரி ஏ டு ஜெட் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நான் ஒரு வீடியோவே எடுத்து அதனால் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்லேயே இருக்கு ஐ பட்டன்லேயே இருக்கு என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெஹிக்கிளுக்கு ஜிபிஎஸ் போடணும்னா கம்பல்சரி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜிபிஎஸ் வாங்குங்க ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் ஜிபிஎஸ் வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு அதனால தான் அந்த வீடியோவை கம்பல்சரி நீங்கள் பார்த்துட்டு ஜிபிஎஸ் வாங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜிபிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பேஸ்டில் ஒர்க் ஆகனால அது கம்பல்சரி நம்ம சிம் கார்டு போட்டு தான் ஆகணும் இதில் யூசர் மேனில் பார்த்தீங்கன்னா அதோட ஆப் லிங்க்கு சிம் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் அந்த ஜிபேஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சர்க்கியூட் டயக்ராம் அப்புறம் அதோட ஆப்ப நமக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான க்யூஆர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த ஜிபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்பிள் அவங்களே சிம் கார்டு கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் சிம் ரீசார்ஜ் அவங்க சைடு இருக்கிறனால ஏம்சி அமௌண்ட் மட்டும் நம்ம இயர்லி பேஸில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜிபிஎஸ் கம்பெனிக்காரங்க பார்த்திங்கன்னா நமக்கு டென் டேஸ் வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க நீங்கள் டென் டேஸ் பார்த்து இது இன்ஸ்டலேஷன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணலாம் ஏஎம்சி அமௌண்ட் வந்து தௌசண்ட் பே பண்ணணும் அடிஷனலாக சப்போஸ் எனக்கு இது செட் ஆகலை கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ப்ராடக்ட்டை ரிட்டன் பண்ணிடலாம் உங்களுக்கு அமேசானில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா இதோட கனெக்ஷன் இருக்கிறேன் இதோட கனெக்ஷன் வந்து பெருசாக கிடையாது நீங்கள் ஆக்சுவல் பார்த்திங்கன்னா கீ செட்டுக்கு போகிற இன்புட் இருக்குல்ல பாசிட்டிவ் லைன் அது வந்து ஜிபிஸோட பாசிட்டிவ் கொடுக்க போகிறீங்க அதோட அவுட்பட்டை வந்து நம்ம இக்னிஷன் லைன் கொடுக்க போகிறோம் ஆக்சுவல் அதோட கிரௌண்டை வந்து நம்ம பாடி எடுத்தால் காமன் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து கிரௌண்ட் செக் இருக்கேன் கீ ஆன் பண்ணால் எனக்கு ஏசிசி வரணும் அதுதான் வந்து இக்னேஷன் லைன் நீங்கள் கீ ஆன் ஆஃப் எடுக்கிறதுக்காக தான் இந்த லைன் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கணும் அது நம்ம ஜிபிஎஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கிறதுக்காக அந்த கண்டினியூவான டைரக்ட் மெயினில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இந்த கனெக்ஷனில் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியலைனா கம்பல்சரி ஒரு எலக்ட்ரிஷியனாக ஒரு மெக்கானிக்கை வச்சு அவங்க நாலேஜில் நீங்கள் அந்த கனெக்ஷன் எடுத்துக்கோங்க இந்த வெஹிக்கிளில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரிலே கான்டக்ட் இன்ஜின் கட் ஆஃப் வந்து அவர் கேட்டிருந்தார் சேஃப்டி பர்பஸ்க்காக அதனால் அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம டேரெக்ட் மெயின் கீ செட்டுக்கு போகிற பாசிட்டிவ் லைன் அதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி ரிலேவோட ரெண்டு ஒயரில் கனெக்ட் பண்ணிடுங்க அந்த ரிலே வந்து ரெண்டு சேம் ஒயர் இருக்கும் அதை ஒரே கலரில் அந்த ஒயரில் கொடுத்துருங்க அடிஷ்னலாக இன்னும் டிஃப்ரெண்ட் கலரில் ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா ஜிபிஸோட அந்த மேனுவல் கொடுத்துருந்தாங்கல்ல யூசர் மேனுவல் அதுலேயே சர்க்கியூட் டாகிராமல் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் நாலேஜ்லாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சுக்கோங்க இதுதான் பாருங்கள் ரிலேயில அந்த சேம் ரெண்டு க்ரீன் ஒயர் வந்து நான் அந்த பாசிட்டிவில் கொடுத்துருக்கேன் எல்லோ வந்து ஜிபிஸ்டிலையும் ஒயிட்டை வந்து கிரௌண்ட்லையும் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சது இதே நீங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஓடிட்டு இருக்கிறனால இதில் நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதாவது டேரக்ட் மைன் ப்ளஸ் இக்னிஷன் கொடுத்துருக்கோம் இதே நீங்கள் காருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜிபிஎஸ்டி டிவைஸ் இன்சுலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பல்சரி இக்னிஷன் லைனில் மைன் கொடுத்துருங்க அதாவது கீ ஆன் பண்ணால் நம்ம ஜிபிஎஸ் ஆன் ஆகிக்கும் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் கொடுங்க ஏன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் தான் எடுப்போம் அதனால உங்களுக்கு பேட்ரி ட்ரைன் ஆயிரும் இந்த வெஹிக்கிலே பார்த்திங்கன்னா இன்ஜினை லாக் பண்ணிட்டேன் மொபைலில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி டைன் ஆயிருச்சு அதனால் நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் வெஹிக்கில டூ டேஸ் ஒன்ஸ் ஆன் பண்ணி பேட்டரிய ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா வெஹிக்கில் வந்து லாக்ல இருக்குது கீ ஆனில் தான் இருக்குது பாருங்கள் செல்ஃபுலுக்குள்ளே நம்ம வந்து இக்னிஷியனை வந்து லாக் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதை அன்லாக் பண்ணுறோம் அன்லாக் பட்டனை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் போட்ட உடனே அன்லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நமக்கு டிஸ்ப்ளே ஆன் ஆயிடுச்சு இப்போ நான் அகைன் உங்களுக்கு வெஹிக்கில வந்து லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லாக் பட்டனை கிளிக் பண்ணி என்டர் பாஸ்வேர்ட் போட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு வந்து லாக் ஆகிரும் இன்ஜின் லாக் ஆகிரும் எது எது பண்ணாலும் நம்மளால் அதை ஆன் பண்ண முடியாது நீங்கள் பேட்டரிய டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எடுக்க முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிலே கண்டக்ட் வந்து டிசபிள் ஆயிரும் பட் நீங்கள் பேட்டரி கொடுத்தோம்னா மறுபடியும் டிவைஸ் ஆன் ரிலே வந்து ஆன் ஆயிரும் மறுபடியும் நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியாது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் நீங்கள் பேட்டரியை கழட்டி விட்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இது கம்பல்சரி முடியாது இப்போ நமக்கு ஆன் ஆஃப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது மறக்காமல் நீங்கள் ஆன் ஆஃப் வச்சுருந்திங்கன்னா கம்பல்சரி டூ டேஸ் ஒன்று சொங்க வெஹிக்கில ஸ்டார்ட் பண்ணி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனில் எப்படி கான்ஃபிகர் பண்ணி ட்ராக் பண்ணி இன்ஜின் கட் ஆஃப் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நம்ம யூசர் மேனுக்கு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வடக்கு நண்பர்கிட்ட உங்களோட டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு ஏதாவது ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட ஏமி நம்பர் சிம் நம்பர் அதெல்லாம் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு தான் அந்த அப்ளிகேஷனில் உங்களோட வெஹிக்கிள் வந்து ஆட் ஆகும் இது போல் ஆட் ஆன பிறகு நம்ம மேப்யூ போய் நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் நம்ம கூகுள் மேப்பில் இருக்கிற மாதிரி மேப்பில் ஏகப்பட்ட வியூஸ் அதாவது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ரூட் வண்டிக்கு இந்த ஜிபிஎஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த வெஹிக்கிள் டூ நீங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு லொக்கேஷன் தெரிலனா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெஹிக்கிள் டூ அங்கே போகிற லொக்கேஷன் ஆர் வெஹிக்கிள் டு உங்கள் லொக்கேஷன் அதாவது நீங்கள் அந்த வெஹிக்கிளை ரீச் பண்ணிங்கன்னா வித்வின் இந்த ரெண்டு கடை போட்ட இந்த மாதிரி கூகுள் மேப்பில் நம்மளால் கேல்குலேட் பண்ணிக்க முடியும் நான் டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெஹிக்கிளுக்கு இவங்களோட ஜிபிஎஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதில் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுக்கல அது அட்மின் வந்து ஒரு ஆக்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ மல்டிபிள் அட்மின்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்ட்ரீட் மேப்போட இதுவும் பார்த்திங்கனா இப்போ தான் இவங்க ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்திங்கனா கொஞ்சம் இப்போ இவங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது பட் இவங்க டிவைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ராப்ளம்ஸை நான் வீடியோவோட எண்ணில் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இவங்க கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் வீக்கில் அந்த லாஸ்ட் வீக்கில் அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணது ஆஃப் பண்ணது ஒயர் கட் ஓவர் ஸ்பீடு இந்த மாதிரி என்ன இருந்தாலுமே அந்த அலார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இதில் ஆட் ஆகிடும் இதில் நீங்கள் அந்த வெஹிக்கிளோட ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் உங்களால் ஓவராலாக பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற அலார்ட்ஸ் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வெஹிக்கிள் போட்டிங்கன்னா எல்லா அலார்ட்ஸும் எனபிள் பண்ணிக்கோங்க மல்டிபிள் வெஹிக்கல் இருந்துச்சுன்னா வேணுங்கிற அலர்ட்ஸ் மட்டும் தேவைக்கிறப்ப எனபிள் பண்ணிக்கோங்க இவங்க இதில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் வெஹி யூஸ் பண்ணும்போது அதோட டேட்டா எனக்கு ரொம்ப லேட்டாகவே ரெக்கவர் ஆகுது அதாவது த்ரீ டூ ஹவர்ஸ் வந்து லேட்டாக வந்துட்டு இருக்குது அது ஒன்று தான் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகே ஏன்னா மற்றவங்க இதில் இருக்கிற போல இவங்களுக்கு இதில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஜிபிஎஸை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் மேலே ஐபட்லையும் கொடுத்துருக்கேன் அது போய் செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ நல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்க் யூ ஃபார் வச்சிங்